Hello students, greetings from Success Education Academy, exercise 3.4, first sum. First sum, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Reduce each of the following rational expression to its lowest form. So, இந்த expressionல இருந்து ஒரு lowest form, இதை விட கொஞ்சம் கம்மியான simple term கொண்டு வரணும். Okay, so இதை வந்து நம்ம வந்து simplify பண்ணி கொண்டு வர போறோம். அதுதான் கொடுத்திருக்காங்க. Okay, so first question பாருங்க. First question இல்ல, x square by x square minus 1 divided by x square plus x அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுலேயும் வந்து பாருங்கள், எக்ஸை வந்து காமனாக வச்சுக்கலாம். ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸை காமனாக வச்சுக்கலாம். எக்ஸை காமனாக வச்சோம்னா இதில் எக்ஸ் ஆயிரும் ஃபஸ்ட்டு டேர்மில், அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆகிரும். ஓகே, ஸோ அடுத்து என்ன வரும்னா, இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஏ ப்ளஸ் பி டு ஏ, அதோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி டு ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். ஏயோட வேல்யூ எக்ஸ்ன்னு வரும், பியோட வேல்யூ ஒன் வரும். ஓகே, ஸோ ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் ஒன், பி ப்ளஸ் சாரி ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை, கீழே இருக்கட்டாமல் அப்படியே எழுதுங்க, எக்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ். ஓகே, ஸோ இதுதான், இது இவ்வளோ தான். ஓகே, இந்த டேம்லேருந்து இந்த டேமில் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஐ மெத்தடில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐ மெத்தடில் கொண்டு வரும்போது, ஐ மெத்தடில் பண்ணுறோம், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எயிட்டீன் வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ஆர் சப்ராக்ட் பண்ணால் லெவன் வரணும். ஓகே, எந்த நம்பர் எடுக்கலாம்னு பாருங்கள், 18 வரணும்னா 9 டூ சார் 18 எடுத்துக்கலாம். ஸோ 9 டூ 18 மல்டிப்ளை பண்ணால் 18 வரும், அதுவே ஆட் பண்ணால் 11 வரும். ஓகே, ஸோ இங்கே மைனஸ் 11 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே ப்ளஸ் வரணும். ஸோ ரெண்டுலேயுமே மைனஸ் போட்டால் தான் ப்ளஸ் வரும், அதே ரெண்டுலேயே மைனஸ் போட்டால் பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் 18 வரும், அதே சப்ராக்ட் பண்ணியாச்சு ஆட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடும், அப்போ மைனஸ் 11 வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும்னா, எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை, அடுத்தது பாருங்கள் இதுவும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஃபோர் வரணும், சப்ராக்ட் பண்ணியாச்சுனா ஆட் பண்ணால் ஆர் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஃபோர் வரணும். ஸோ என்ன எடுக்கலாம்னா, ஃபோர் இருக்குது, ஸோ டூ டூ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயும் இதே மாதிரி தான், இங்கே வந்து ஃபோர் இருக்குது ப்ளஸ் ஃபோர், இங்கே வந்து மைனஸ் ஃபோர் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு சைடும் மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸை மைனஸை ப்ளஸ் ஆயிரும் மல்டிப்ளை பண்ணும்போது, இங்கே வந்து மைனஸ் டூ மைனஸ் டூனா மைனஸ் ஃபோர். ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே, ஸோ இது வந்து எது கேன்சல் ஆகும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் டூவும் கேன்சல் ஆயிரும். சரி, எக்ஸ் மைனஸ் டூ வரும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா, எக்ஸ் மைனஸ் நைன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ வரும். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நைன் எக்ஸ் ஸ்கொயர் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x. ஓகே, ஃபஸ்ட் இந்த டேர்மில் பாருங்கள், ரெண்டுமே 9 டிவைட் ஆகுறது, இதுவும் 9 இதுவும் 9 டிவைட் ஆகும். ஸோ 9 காமனாக வெளியே எடுத்துக்கலாம், அண்ட் தென் ரெண்டு சைடுமே எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸையும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுக்கும்போது என்ன வரும்னா, ஒரு எக்ஸ் எடுத்தாச்சு, அப்போ இன்னொரு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸ் ப்ளஸ். இதில் வந்து 9 டிவைட் பண்ணும்போது 9 வரும், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 9 மட்டும்தான் வரும், ஏன்னா அந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 9, இதில் வந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ மூணு டேர்ம்லேயுமே எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், செகண்ட் டேர்மில் எக்ஸ் மட்டும் இருக்கும் 8x, இதில் மைனஸ் 9 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, 9x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை, இதை வந்து ஐ மெத்தடில் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளாடி இருக்கிறத மட்டும் ஐ மெத்தடில் பண்ணிக்கலாம், எக்ஸ் அப்படியே வச்சுருக்கோம், உள்ளாடி இருக்கிறத ஐ மெத்தடில் போட்டுக்கலாம். ஸோ ஐ மெத்தடில் போடும்போது ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 9 வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ஒரு சப்ராக்ட் பண்ணால் 8 வரணும். ஸோ நமக்கு என்ன வரும்னா, 9 ஒன்றும் கொடுத்துக்கலாம். ஓகே, 9 1, ஸோ 9 1ங்கும் போது இதில் மைனஸ் பண்ணிட்டோன்னா சின்ன நம்பரில் தான் மைனஸ் போடணும், ஏன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஸோ 9 இன்ட்டு 1 மைனஸ் ஒன்னா மைனஸ் 9, அதுவே 9 மைனஸ் 1னா 8 வரும். ஓகே, ஸோ என்ன எழுத எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 9
into x minus 1. Okay, so in the x plus 9 cancel ayirum remainder enna irukum and the, sorry the x so in the x cancel panikalam so remainder 9 divided by x minus 1 so 9 divided by x minus 1 idha nammoda answer third substitution ku okay then fourth substitution paapom fourth substitution parunga p square minus 3p p square minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p so first term I method le pannikalam so I method la pannumbodhu enna varum paarenga minus 40 rendu number multiply pannumbodhu minus 40 varum adhe rendu number add panna or subtract panna minus 3 varum so nama enna eduthikalam na 40 irukku so 8 5s are 40 varum okay rendu pakkumume minus irukku so enna pannikalam na idhula dhaan minus varum sorry ama 8 la dhaan minus varum so minus 8 plus 3, 5 na vandu rendu multiply pannumbodhu minus 40 varum minus 8 plus 5 na minus 3 varum okay so vandu minus 8 sorry x minus 8 x plus 5 varum then இந்த டம்ல பாருங்க இதுல வந்து சாரி இதுல x வராது p வரும் ஏனா இங்க வேரியபிள் p கொடுத்திருக்காங்க சோ அங்க என்ன வேரியபிள் கொடுத்திருக்காங்களோ அதுதான் எழுதணும் சோ இங்க p தான் வரும் ஓகே இந்த நீங்க பாருங்க p p ஏ காமனா வெளிய எடுத்துக்கலாம் இதல and then 2 ஏ காமனா வெளிய எடுத்துக்கலாம் சோ 2 p ஏ காமனா வெளிய எடுக்கிறேன் 2 p ஏ காமனா வெளிய எடுத்தாச்சுனா இதல p ஸ்கொயர் இருக்கும் சோ p ஸ்கொயர் மைனஸ் இத 2 ஆல டிவைட் பண்ணீங்கனா 12 p வரும் சோ p ஏ காமனா வெளிய எடுத்துறோம் சோ ஒரு p தான் இருக்கும் then 64 12 divide panna 32 varum inda p vandu already veliye eduthirpom so adu appadiye dhaan irukum adutha step la eppadi varum na mele irukku appadiye dhaan eduthanum 8 minus sorry p minus 8 p plus 5 divided by 2p idha vandu nyaya method la potukalam okay so I method la podumbodhu rendu number multiply na 32 varum adhe rendu number add panna or subtract panna minus 12 varum so 8 4s are 32 adhe 8 4 add pannona 12 varum so inga minus keela mattum dhaan minus irukku add pannumbodhu mattum dhaan minus 12 varum so enna pannikalam na rendu layume minus pannu appo dhaan multiply panna plus aayirum rendiyum adhuve add panna minus 12 nu varum okay so 2p p minus 8 p minus 4 ipo inda p minus 8 um inda p minus 8 um cancel aagum appo remainder enna irukku p plus 5 divided by 2p into p minus 4 okay so idha nammoda answer okay indha maari dhaan ellame chuma lowest ama irukadha simplify panni nammala mudinja varaikku simplify panni kondu varanum okay